ஆத்ம வணக்கம் சாமி. நம்ம உயிரில் பஞ்சபூதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம உடலில் இருந்து உயிர் பிரியும்போது அந்த பஞ்சபூதங்கள்லாம் வந்து எங்கே போகும்? அதே போல் வந்து விலங்கினங்களுக்கெல்லாம் வந்து இந்த பஞ்சபூதங்கள்லாம் அடங்கியிருக்குதா சாமி? பஞ்சபூதங்கள்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்று ஒன்று இருக்காது. இப்போ பூமி இருக்குது, அது இருக்கட்டும், அது ஒரு பூதம், மண் தத்துவம் ஒரு பூதம். ஆனால் இந்த மண்ணில் மழை பெய்யலன்னா ஒரு பொருள் இருக்குமா? இருக்காது. அப்போ இதுக்கு மழை அவசியம். அப்போ மண் வந்தது, தண்ணியும் வந்துடுச்சு, ரெண்டு சேர்ந்துக்குச்சு. சரி, மண்ணும் தண்ணியும் சேர்ந்துக்குனா எல்லாம் வந்துடுமானா? வராது. கூட நெருப்பு சேரணும், சூடு சேரணும். சூடு சேர்ந்தால் தான் எல்லா பொருளும் முளைக்கும். அப்போ மூணு பொருள் சேர்ந்தது. சரி, இந்த மூணு பொருளோடு இருந்தால் போதுமா? முளைச்சிடுமா? முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னா காற்று இருந்தால் தான் வளர்ச்சி வரும். காற்று இல்லைன்னா வளர்ச்சி வராது. அப்போ நாலு பூதம் ஆகிப்போச்சு. ஆகாயம் இது நாளையும் கண்காணிக்குது, அது அஞ்சு பஞ்சபூதமாக. இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் இயக்கம் இருந்தால்தான் உலகம்ன்ற பொருளில் தானியம் வீணியம் மிருகம் மனுஷன் எல்லாம் உற்பத்தி ஆகும். இது உலகத்துக்கு. ஆனால் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்துக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் இருந்து மூணு நாடிகள் கிளம்புது. அந்த மூணு நாடியில் ஒன்று இடைகளை, இன்னொன்று பிங்களை, இன்னொன்று சுழுமுனை. இந்த சுழுமுனை நாடி இருக்குது, அதுதான் முக்கியமான நாடி. அதில் தான் உயிர் ஓட்டமே. இதில் மூச்சு ஓட்டம்தான், அதில் உயிர் ஓட்டம். இது எங்கே போகுது, அது எங்கே போகுதுன்னா, இது ரெண்டும் நாசிக்கு வந்து இடைகளையும் பிங்களையும். அது எங்கே போகுதுன்னா பதிக்கு போகுது. அப்போது அது இறைவன் இருக்கிற இடத்துக்கு போய் மெசேஜை சொல்லுது. அப்போது அந்த நாடி முக்கியம். அந்த ஒரு நாடியால் இந்த நாடி இயக்கும், இந்த மூணு நாடியால் மனித இயக்கும். அப்போ மனிதனுக்குள்ளே இப்போது உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போனேன், தொட்டு பார்க்குறாரு, கோல்டு ஆகிப்போச்சுங்க. கோல்டு ஆகிப்போச்சுன்னா என்ன ஆச்சு? கோல்டுன்னா என்னது? சளி பிடிச்சிருக்கு, ஈரம் சேர்ந்துடுச்சு அதிகம். அப்போது தண்ணி சேர்ந்து போச்சு, கோல்டு ஆகிப்போச்சு, ஜுரம் வந்துடுச்சு. போகிற டாக்டர்கிட்ட அக்னி அடே ஜுரங்க 108 டிகிரி இருக்குதுங்கன்னா சூடு ஜாஸ்தி ஆகிப்போச்சு இல்லையா, கால் வரலங்க அப்படின்னு போகிறேன். என்ன கால் வரலன்றது? ஐயோ பரலீஸுங்க, காற்றே அங்கே போகலங்க அப்படின்றான். அப்போது இந்த பஞ்சபூதங்கள் இயங்கினா தான் நீ இயங்குவே. இதில் நான் அஞ்சிலையும் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட நீ இருக்க மாட்டேன். அப்போது இந்த கழுத்துக்கு கீழே இந்த பூமியினுடைய இயக்கம், கழுத்துக்கு மேலே ஆகாயத்தினுடைய பூமிக்கு எப்படி இயக்குமோ உன் உடலுக்கு கழுத்துக்கு மேலேருந்து இயக்கும். இங்கே தான் மூளை இருக்குது, அங்கே தான் கடவுள் வரும், இங்கே தான் மனம் இருக்குது, அங்கேருந்து தான் எல்லாம் கிடைக்குது. இப்படி பூமிக்கும் உனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அஞ்சு பஞ்சபூதங்களும் தனித்தனியாக இயங்குது. மரண தருவாயில் என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்றா இணையுது. நெருப்பு போய் காற்றோடு சேர்ந்து, காற்று போய் நீரோடு சேர்ந்து, நீர் போய் மண்ணோடு சேர்ந்து, மண் போய் ஆன்மாவோடு சேர்ந்து போகுது. அப்போது வரம் வந்தம் வரும்போது ஒரே பொருளாக வந்தது, வந்து இயங்கும் போது பல பொருளாக இயங்குச்சு, திருப்பி போகும்போது எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து வெளியே போயிடுச்சு. இதுதான் சாமி பிறப்பு இறப்பு. இது விலங்குகளுக்கும் விதிவிலக்கல்ல, எல்லாமே உயிரோட்டம் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் மரம் செடி கொடி கூட அதுதான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மூணு விதமான பொருள்கள் இயக்கத்தில் இருக்குது. அந்த மூணு விதமான பொருள்களில் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் பெறுது. அப்போது மண் மலை இதையெல்லாம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, நெருப்பை சார்ந்து இருக்குது. தட்டினா ஒரு கல் எடுத்து ஒரு கல் தட்டினா நெருப்பாக இருக்கும், நெருப்பை சார்ந்து இருக்குது. மரம் செடி கொடி மடை மலை இதெல்லாம் மரங்கள்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னா, நீரை சார்ந்து இருக்குது.
மனிதன் எதை சார்ந்திருக்கிறான், ஜீவராசிகள்னா காற்றை சார்ந்திருக்கிறான். இப்படி மூணு விதமான இயக்கங்களில் நம்ம உலகம் பிரபஞ்சம் இயங்குது. இதில் எது குறைஞ்சாலும் அது இல்லாமல் போயிடும், மற்ற நாளுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். இப்படி தான் சாமி இயக்கம். இதெல்லாம் போய் மீடியாவில் சொல்ல சொல்கிறீங்களே, இது எவ்வளோ நியாயமான வேலையாது, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சாமி. நன்றி சாமி. அப்புறம் சாமி, இந்த மூன்றாம் கண் பார்வை அப்படின்னு ஒன்று ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, இதை வந்து இப்போது பயிற்சி முறையில் வந்து மூன்றாம் கண் மூலமாக இந்த பார்வையெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தெரியுதா? ஆமாம். ஏமாத்திரம் சொல்லு. இல்லை சாமி, இந்த பயிற்சியின் மூலமாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, என்னுடைய பேத்தியே வந்து கண்ணை கட்டிட்டு சொன்னாக்க சொன்னான், உலகமே அந்த கண்ணில் தான் இருக்குது. அப்புறம் மூணு கண் என்னத்துக்க? இந்த மூணு கண்ணுனுடைய தத்துவமே மனிதன்கிட்ட தான் சாமி. மனிதனுக்கு தான் மூணு கண், ரெண்டு புறக்கண்ணு ஒரு அகக்கண். இந்த அகக்கண் எல்லாருக்கும் வேலை செய்யாது, புறக்கண் எல்லாருக்கும் வேலை செய்யும். புறக்கண்ணுடைய சக்தி என்னன்னா, ஓரளவுக்கு வெப்பத்தை தாங்கும், அளவு கடந்த வெப்பம் வந்தால் புறக்கண் அழிஞ்சிடும். ஆனால் அகக்கண் எவ்வளோ வெப்பம் வந்தாலும் தாங்கும், ஆனால் அது எல்லாருக்கும் வேலை செய்யாது. மகான்கள் அந்த இயக்கத்துக்கு போய் புறக்கண்ணனுடைய செயலை இழந்து அகக்கண்ணனுடைய செயலுக்கு போயிடுவான். அவன் பார்ப்பான், ஊறுபட்ட ஆசையை மனசில் வச்சுக்கணும், உலகில் நான் புறக்கண்ணில் பார்க்குறேங்கன்னா எங்கே பார்க்கறது சாமி? ஏமாத்தினோன்னா இருக்கலாம் சாமி, அந்த வேலை நமக்கு எதுக்கு சாமி சொல்லு? இல்லை சாமி, இன்றைக்கி அது சம்மந்தமாக நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது. எல்லாத்துக்கும் வகுப்புகள் நடக்குது சாமி, ஆனால் வகுப்புகள் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த வகுப்புகளில் உண்மை இருக்குதான்னு பார்க்கணும். உண்மை இருக்குதான்னு பார்க்கணும், அதனால் என்ன நன்மைன்னு பார்க்கணும். என்ன பயன், என்ன பயன், ஏதாவது பலன் இருக்கா? அதனால் இப்போ நீ படிக்கிற, எதுக்கு படிக்கிற? ஒரு தொழிலுக்கு வேணும். தொழில் கிடைக்கணுன்னா உனக்கு படிப்பு வேணும். இந்த படிப்பால் தொழில் கிடச்சிது, தொழிலால் பணம் கிடச்சிது, பணத்தால் உன் குடும்பம் வாழுது, இதால் என்ன நன்மை சொல்லு? ஒன்றுமே இல்லையே. அதனால் இதெல்லாம் ஒரு பந்தா பண்ணிக்கின்னு போகிற விஷயம், அதை நம்ம ஏன் பேசவே கூடாது? எவனா எப்படின் பண்ணிட்டு போட்டோமே. டாக்டரு எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறான், ஒருத்தனை காப்பாற்ற முடியல. ஆனால் ஒருத்தர் காட்டுறாரு டிவியில், அப்படி தொட்டவொடனே கையெல்லாம் நல்லா ஆகிப்போகுது, காலெல்லாம் நீட்டிக்கிறான். இது மாதிரிலாம் வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடாது. அவர் என்னை பார்க்கணுன்னாரு, நான் தயவுசெய்து பார்க்க வரவானான்ட்டேன். ஏன் சொன்னால், கடவுள் வழி வைத்தியம் ரெண்டுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டரும் கடவுளும் சமமானவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இறைவனால் தான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்க முடிஞ்சது. அந்த கொடுக்க முடிஞ்ச உயிர் பாழாகாமல் காப்பாற்றக்கூடியது டாக்டர். அவ்வளோ பெரிய புனிதமான தொழில் டாக்டர் தொழில். அதையே இன்றைக்கி பொழப்பாக ஆக்கிக்கினாங்க. காசு மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குதே தவிர வைத்தியம் குறிக்கோளாக இல்லை. அதுவே அப்படி போகும்போது மற்ற விஷயம்லாம் எந்த மொழிக்கு? அதனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வைத்தியம்ன்றதே ஒரு தர்ம காரியம் மாதிரி. நீ பணம் வாங்கிறது வாங்காத அப்பாற்பட்டு ஒருத்தனுடைய உயிரை காப்பாற்று, அது பெரும் புண்ணியம் உனக்கு. என்ன சொல்கிறான் வெளியேந்து வந்தவொன்னே, கடவுள் மாதிரி அந்த டாக்டர் அப்படின்றோம். உன்னை கடவுளாகவே ஆக்கிறான், ஆனால் அந்த தகுதியை நீ தக்க வச்சுக்கோனவா? அதை விட்டுட்டு நீ நடுவில் போட்டு வச்சுட்டு பணம் தான் முக்கியன்னு போனீங்கன்னா அந்த தொழுகை இழுக்கு தான். அது ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, தொழில் தான் தெய்வம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பணம் தான் தெய்வம்னு இருக்கிறாங்க. அது யார் எடுத்தது புக்கு இருந்த? ஏன் சும்மா எடுத்தியா? துட்டு கொடுத்துட்டு எடுப்பான். அதனால் அந்த மாதிரி செயல்கள் தேவையில்லை. நான் சொல்கிறது என்னன்னா, நல்ல குடும்பத்தை காப்பாற்று, உண்மையாக உன்னை உணரு. உன்னை உணர்ந்தீங்கன்னா கடவுளை உணரலாம். உன்னை உணராத வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கடவுளை உணர முடியாது. முதல்ல நீ யார், நீ என்ன, எப்படி வந்த, கண்ணு நீயா, காது நீயா, மூக்கு நீயா, வாய் நீயா, நான் நான் நான்னு சொல்கிறிய, எது அந்த நான் அப்படின்றது தான் ஆராயணும்.
ஆட ஆராய்ஞ்சி நான்ன்றது என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் என்றது என்னான்னு தெரிஞ்சிடும். நான்ன்றது உனக்கு தெரியாத வரைக்கும் கடவுள் என்றது உனக்கு தெரியாதே போயிடும். சும்மா கோயிலுக்கு போகலாம், பக்தி பண்ணலாம், ஒரு சாமியாரை பார்த்தா கும்பிட்ட, சாமியாரை பார்த்தா கும்பிட்டா நாளியாக கொடுக்குறாரு உனக்கு. அறியாமை. நானே இங்கே நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து என் காலில் விழாதுங்கிறேன். அப்போ கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் காலில் விழுந்து விரும்புவாங்க, நான் காலில் விழுந்து வெறுக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது, எனக்குள்ளவும் கடவுள் இருக்குது. என் காலில் ஏன் விழணும்? ஆசீர்வாதமாக சீடர்கள் மட்டும்தான் காலில் விழணும், மற்றவங்க யாரும் விழக்கூடாது. ஏன் சீடர்களுக்கு மட்டும் காலில் விழணும்னா, சீடர்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன், அதனால் அவன் காலில் விழணும். ஆனால் எல்லாரும் காலில் விழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, என்ன பண்ணுறது? நம்ம வைத்தியர்கிட்ட போனேன், இவர் விழா நடக்குது, பிறந்த நாள் விழா, எல்லா சாமியாரும் வந்துக்கிறாங்க அன்னைக்கு. அவரே எச்சினி கிச்சினி அதை இதை ஜெய் ஜூயின்றார். சரி, ஏதோ அவர் பண்ணி போட்டு அவர் தொழில் பண்ணுறாரு. அவர் ஏதும் இங்கே காலில் ஊந்தார். ஊந்த உடனே அங்கே வந்து இந்த சாமியார் மொத்த பேரும் காலில் ஊந்தான். இது ஒரு அருவறுப்பாகுது எனக்கு, சந்தோஷம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு யாரும் காலில் ஓடுத நான் ஏற்றுக்கிறதே கிடையாது எப்பவுமே. அதனால் அந்த மாதிரி தன்னை அறியத்துக்கு எல்லா முயற்சிகளும் பண்ண, உன்னை இழந்து உன் அறி என்ன சொல்லிக்கிறான், அவன் அருளால் அவன் தாழ் தோடுது. எவன் அருளால்? எவன் அருளாலேயே தோடுறது? உன்னாலேயே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அவன் அருளால் அவன் தாழ் தோடுதுன்னா. இல்லைன்னா அவன் எங்கேக்கிறான்னு உனக்கு தெரியும், மேலேக்கிறவன் தெரியாது. அதனால் முதல்ல உன் அருளாலேயே உன்னை தேடி அவன் அருளை பெரு, அப்புறம் மேலேக்கிறவன் அருள்.